வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஓம் நம சிவாய. சில பேருக்கு வந்து ராகதோஷம் இருக்குன்றது அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அதுக்கு என்ன செய்யணுன்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புறங்களில் காளி கோவில் இருப்பதை பார்த்துருப்பீங்க, காளி கோவில் ஓகேங்களா. ராகுதேவ் தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் இந்த கோயிலுக்கு சென்று வேப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது நல்லது. மேலும் உளுந்தினால் செய்த வடை இதர பலகாரங்களையும் காளிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ராகுவின் பிடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். எந்த தொழிலும் முன்னேற முடியாமல் தவிப்பவர்களும் காளி மற்றும் துர்கை கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமான உண்மை அன்பர்களே. ஸோ இந்த ராகுதோஷம் இருந்தவங்களும் சரி, தொழிலில் முன்னேற முடியாத தவிப்பவங்களும் சரி, காளி மற்றும் துர்கை கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 8 வாரங்களாவது மினிமம் இதை நீங்கள் செஞ்சாகணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து அடைய மாட்டவர்களே. ஸோ அடுத்த பதிவில் இன்னும் பல அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.